கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஹலை லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் இன்றைக்கும் கூட நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாழ்மை நமக்குள்ள என்ன இருக்க பெருமை ஒருவேளை இன்றைக்கு நமக்குள்ள பெருமை இருக்குன்னு சொன்னா தேவனை நமக்கு முன்பாக என்ன செய்கிறார் அவர் எதிர்த்து நிற்கிறார் ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் இன்றைக்கு நாம் தாழ்மையா இருக்கும்போது எல்லாவிதமான எல்லா விதமான காரியங்களிலும் ஆண்டவருக்கு முன்பாகவும் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் எல்லாவற்றிலும் நாம் தாழ்ந்து போகும்போது கர்த்த நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நாம் தாழ்மையாக இருக்கும்போது என்ன ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் கனம் உயர்வு இப்படியான ஆசிர்வாதத்தை கர்த்தர் நம் தாழ்மையா இருக்கும்போது தருகிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாழ்மையில தான் அதனால தாழ்மையாக இருந்து பாருங்க கர்த்தர் நிச்சயமா அவங்களை ஆசிர்வதித்து அவர் உயர்த்துவார் ஆமேன்